தமிழ்நாட்டோட சொத்து மதிப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சொத்து மதிப்புகள் அந்த வளங்கள் அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து நமக்கு வந்து இவ்வளவு கடன்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அப்ப தமிழ்நாடு நடந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அப்படியும் ஒரு கோணத்துல வந்து மாஃபா பாண்டியராஜன் வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பல முறை நான் சொல்லியிருக்கேன், மாஃபா பாண்டியராஜனுக்கு பொருளாதாரமும் தெரியாது, அனாவசியமா வாய்க்கு வந்தவனா உளர்ற நபரு. இதே நபர் நான் மாஃபா பாண்டியராஜனுடைய வரலாறை நான் சொல்றேன். மாஃபா பாண்டியராஜன் 2016 கன்னி பேச்சும் போது சட்டமன்றத்தில் ஏற்கனவே காலையில் அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க. எந்திரிச்சு சொல்றாரு, உறுப்பினர் ஏவாவேலு கேட்ட கேள்வி பொறுப்பற்ற கேள்வி. என்ன கேட்டாரு, 7வது ஊதிய குழுக்காக நிதி ஒதுக்கிட்டீங்களா? அப்ப நிதி அமைச்சர் ஓபிஎஸ் எந்திரி சொல்றாரு, 7வது ஊதிய குழுவுக்கு இன்னும் டெல்லியிலேருந்தே அந்த விதிமுறை வரல, அதற்கப்புறம் நாங்கள் ஒரு பரிந்துரை குழு வைக்கணும், அதுக்கப்புறம் தகவல் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒதுக்க முடியும், இது பொறுப்பற்ற கேள்வின்னு சொல்றாரு ஏவாவேலு கேள்விக்கு பதில். 2 மணி நேரம் கழிச்சு இந்த மேதை மாஃபா பாண்டியராஜன் எந்திரி சொல்றாரு, பற்றாக்குறைக்கு காரணம் 7வது நிதிக்குழுவுக்கு ஊதியத்தை உயர்த்தி வச்சிருக்கோம். இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையா? அறிவில்லாத நபருக்கு அவர் வாய்க்கு வந்தது பேசுவாரு, என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு உண்மை, அது இந்த ஆளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது 100 ஆண்டுக்கு முன்னால நீதி கட்சி வந்ததுனாலும் எல்லாத்துக்கும் கல்வி கொண்டாந்து சமூக நீதி அடிப்படையில் எல்லாருடைய ஏற்றத்தாழ்வை குறைத்ததுனாலும் வளர்ந்த மாநிலமாக இருக்கு. அந்த வளர்ச்சிக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும், அதாவது டோக்கியோவில் இருக்கிற ஒலிம்பிக்ஸுக்கும் ஏதாவது ஒரு பொட்டி கடையில் இருக்கிற பாட்டிலுக்கும் இருக்கிற சம்பந்தமே கிடையாது. மாஃபா பாண்டியராஜன் உளறினான்னு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம அதற்காக தான் இந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான். இங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரே கேள்வியை 4 தடவை கேட்டீங்கன்னா திருப்பி திருப்பி சொல்றேன், இருங்க 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 இருங்க, அரசாங்கத்தோடைய நோக்கம் இது, நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்கத்தோட நோக்கம் வெளிப்படை தன்மையாக இருக்கிற சூழ்நிலையை மக்களிடம் சொல்ல வேண்டும். அப்பன்னா முதல்ல உங்களுக்கு புரிய வேண்டும், நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய எனக்கே புரியல எப்படிதான் சிலது நடந்திருக்குன்னு. 110 விதியில அம்மையார் எத்தனையோ அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எத்தனையோ அறிவிச்சாரு. அந்த 300-400 அறிவிப்புல எதெல்லாம் நடந்திருக்கு நடக்கலன்னு தெரியல. அமைச்சர்கள் எத்தனையோ அறிவிச்சாங்க, ஏன் 30-40% வேற்றுமை வந்துச்சு? கணக்குக்கும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் பணம் காணாமல் போனது எங்கே, இதெல்லாம் எனக்கு தெரியல. இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. அப்போது ஒரு தவறான சூழ்நிலையை திருத்தணும் என்றால் 4 படி எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. 1, முதல்ல தகவல் பூரா திரட்டி நீங்களே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், கரெக்டா? 1. 2வது, மக்களிடம் சென்று அதை சொல்லி பொது ஒரு சோஷியல் சிவில் டிஸ்கோர்ஸ் நடக்கட்டும். 4 நாளாக இதை பற்றி நிறைய விவாதம் நடந்துட்டுருக்கா இல்லையா? ஆளாளுக்கு ஒரு கருத்து பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? நடக்கட்டும், நடக்கிறதுல நாங்கள் கேட்டுட்ருக்கோம், என்ன மக்கள் நினைக்கிறாங்க, என்ன அர்த்தம் எது, அதுலேருந்து கொஞ்சம் புரியும். அதற்கப்புறம் நிபுணர்களிடம் இந்த பிரச்சனையை வைத்து மக்களுடைய கேட்ட கருத்தை சேர்த்து வச்சு எப்படி திருத்தலாம் என்று உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுவோம். அதுதான் ஜனநாயக மரபு, அதுதான் வெளிப்படைத்தன்மை, அதுதான் முதலமைச்சருடைய டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ். இதுக்காக நாங்கள் பண்றோமே தவிர அறகுறையா இன்னும் நாளைக்கு தானே பட்ஜெட் வருது, அதுக்குள்ள இன்னைக்கு இது ஹேஷியமா இருக்கு, அது நோக்கமா இருக்கு, அது கனவா இருக்குன்னா என் எப்படி பதில் சொல்லுவேன்? நாளைக்கு கேட்டு அதிக அளவிலான மக்கள் திட்டங்களை செய்ததுனால கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. அவரே முன்னாள் முதலமைச்சரே சொல்றாரு வெளிப்படையா, அதாவது குற்றவாளி கோர்ட்ல ஆஜராகி ஆமாங்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு, 1 ரூபா கடன் வாங்கினா 50 பைசா முதலீடு செய்தோன்னு. பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் படி வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது, வருவாய் செலவுக்கு கடனே வாங்கக்கூடாது. தலைவர் கலைஞர் ஆட்சியில 5 வருஷம் வாங்கின கடன் 100% மூலதனத்துக்கு செலவு பண்ணப்பட்டு அதற்கு பிறகு பாக்கி உபரி இருந்ததை அதுவும் மூலதனத்துக்கு செலவு பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கெல்லாம், அம்மா ஆச்சி அம்மா ஆச்சின்னு சொல்றாங்கல்ல, அம்மையார் ஜெயலலிதாவோட திட்டம் பேர் என்ன ஞாபகம் இருக்காதுக்காது? என்ன திட்டம் அறிவிச்சாங்க? தொலைநோக்கு
தொலைநோக்கு மகா பாண்டியராஜனுக்கு நாலு வார்த்தைக்கு ஒரு தடவை வருமே, என்ன பேரு? தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023 யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதை வச்சுதான் தேர்தலை நடத்தினாங்க, மூணு தேர்தல். அப்புறம் போன தேர்தலுக்கு போது மறந்துட்டாங்கல்ல. தொலைநோக்கு பார்வை திட்டம் 2023 அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, 3% கடன் முதல் மூலதனத்துக்கு மட்டும்தான் வாங்கணும், ஆனா நான் 6% மூலதனம் செய்ய விரும்புகிறேன் வளர்ச்சியை அதிகரிக்க. அப்போ 1.5% வருவாய் கணக்கில் உபரி வைத்து 1.5% ஆஃப் பேலன்ஸ் ஷீட் வெஹிக்கிள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் உருவாக்கி 1.5+3+1.5 செய்வேன் நாங்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை 5 வருஷம் 6 வருஷம் நடத்தி அதில் ஊழல் மிக்க இருக்கு, அது இன்னும் நான் பேசியிருக்கேன். அதில் இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாமல் அந்த 1.5 ஆவியாக போயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இந்த 3 முழுமையாக வாங்கினாங்க. 1.5 உபரி என்னாச்சு வருவாய் கணக்கில்? முன்னாள் முதலமைச்சரே சொல்கிறாரு 1.5 பற்றாக்குறை ஆயிடுச்சு. அப்போ அம்மையார் சொன்னாங்க 3+1.5+1.5 இவங்க என்ன பண்ணாங்க, 3+0-1.5 உற்பத்தியில் -1.5% வருவாய் பற்றாக்குறையை வச்சுட்டு 1.5% இவங்க முதலீடு செஞ்சாங்க. இது எப்படி பொறுப்புள்ள மேலாண்மை? இது என்ன வளர்ச்சி மக்களுக்கு? மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, குஜராத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, கர்நாடகாவில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, தலைவர் கங்கள் ஆட்சியிலும் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அப்போ அவங்களுக்கு எல்லாம் இல்லாத திறமை இந்த நபர்களுக்கு வந்துச்சா? இவங்க வழிதான் ஒரே வழியா? என்னங்க கேக்குறீங்க கேள்வி? சார், அதிமுக அரசு 17% 20%